ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன் போர்டு 10th ரிசல்ட்டை நம்ம எப்படி ஆப் வழியாக செக் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கனெக்ட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், போர்டு ரிசல்ட் அப்படின்ற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த போர்டு ரிசல்ட் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டேன். இந்த போர்டு ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஆப் வந்து கிளிக் பண்ணி பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவோம். நீங்க லாகின் வந்து பண்ணாதீங்க, கீழே வந்து பாருங்க ஸ்கிப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்கிப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்கிப் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க போர்டு ரிசல்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து 10th ரிசல்ட்டை நீங்க செக் பண்ண போறீங்களா, 12th ரிசல்ட்டை செக் பண்ண போறீங்களா சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 10th ரிசல்ட் தான் செக் பண்ண போறேன். அதனால கிளாஸ் 10th ரிசல்ட் 2024 சொல்லிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் இயர்ல எந்த இயர்ல செக் பண்ண போறீங்களோ அந்த இயர் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஆல் போர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 10th ரிசல்ட் அப்படின்ற இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்டு ரிசல்ட்ல எல்லா போர்டுமே இருக்கும், எல்லா ஸ்டேட்டுக்கான போர்டு இருக்கும். இதுல வந்து உங்களுடைய ஸ்டேட் ஏதோ, நீங்க தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு போர்டு எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல தமிழ்நாடு இருக்கு, இதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க செக் ரிசல்ட் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க பாக்ஸ்ல ப்ளூ கலர் பாக்ஸ்ல செக் ரிசல்ட் நவ் இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். ரிசல்ட்டை செக் பண்ணக்கூடிய இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் என்டர் பண்ணி நீங்க வந்து ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் என்டர் பண்ணி முடிச்சிருக்கேன். என்டர் பண்ணி முடிச்ச பிறகு கீழே வந்து பாருங்க கெட் மார்க்ஸ் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இது இப்போ நீங்கள் கெட் மார்க்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய 10th ரிசல்ட் வந்து காமிக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக SSLC ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட்டை செக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.